ஹலோ கைஸ், நம்ம பார்த்துட்டு ஆரம்பிங்களா? பிரேசல் சர்வர் அப்டேட் தான் பார்க்க போகணும். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் பிரேசல் சர்வர். ஓகேவா? நான் மேலே சென்ட் பண்ணிக்கேன். ஓகே, இது வந்து வெயிட் பாஸ் ரிவார்டு சிக்கலாம் பரவாயில்ல. நான் கிளைம் பண்ணேன். ஃபஸ்ட்டு லக்கி ராயலில் போய் பார்க்க. என்னடா இது, அடப்பாவிகளா! ஓல்டு ரேர் எங்கே போய்? எங்கே சேவரில் இது வர மாதிரிலாம் தெரியல. பிரேசஸ் எல்லாம் இது விட்டுருக்கான். இது ஓல்டு ஜோக்கர் பண்டில். இது வாங்கினா டைமண்டை தான் சுத்தம் எழுதி வைக்கணும். அந்த அளவு இது டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட் இது. இந்தியன் சர்வரில் வந்துச்சுன்னா இது ரொம்ப ரேர். அப்புறம் இது என்னது, ஓ இது இந்த இது விட்டுருக்கோம். என்ன சுற்றி சுத்தம் சக்திமானோட அதிகமாக தான் சுற்ற முடியும். ஏய் பாரு பண்டில். அப்புறம் காரு மட்டும் அடப்பாவி, அங்கெல்லாம் 1000 டைம் இல்லாமல் கொடுங்க. அது இது எமோட் பார்ட்டி வரலாம், 1000 டைமும் கொடுங்கோம். இது என்ன இது, ஓ பண்டில். சரி சும்மா ரெண்டு இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடும். சீஃபாக பெட்டுவானா இது கசா பண்ண சுத்த நம்மளோட டைமண்ட்ல விட்டுணும். இங்கே போட்டிங்கன்னா நமக்கு விட்டு தான் சேம் தான். டைமண்ட் ராயல் அடப்பாவி, நம்ம ஒரு டைம் சுத்தம் நமக்கு ஃப்ரீயாக போட்டு இதை கொடுத்து தான் இந்த சர்வர் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கான். வெப்பன் ராயல் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. சரி நம்ம இதை சுற்றி பார்க்கலாம். நமக்கு இங்கே இந்த சர்வர் சார் அப்படியே ஸ்டோரில் போய் ஏதாவது கொடுத்துருக்காங்க. ரொம்ப லோடாக ஓ இது கொடுத்துருக்கு, இது இருக்குது. அப்புறம் நியூவில் பார்த்தீங்கன்னா இது எதில் விட்டுருக்காங்க, ஓ இதுலேயே இருக்கா எம்டன்னு. இதை ப்ளூ பிரிண்ட் வச்சு மாற்றி எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பண்டில் இதெல்லாம் வந்து இதெல்லாம் விட்டு சரி கூட நம்ம இதில் பார்க்கலாம். ஈவெண்ட்ஸ் போய் பார்த்தா அங்கேயே தான். ஆனால் இது பண்டில் ஏதோ கொடுத்துருக்கோம். இது என்ன ரெண்டு டைமண்ட் டாப் கொடுத்துருக்கு. அடப்பாவி, ஓ இந்த இது இதில் கொடுத்துருக்கேன்னா ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட் கைஸ். இந்த பண்டில் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நல்லா பண்ண முடியாது. இது எது ஈவெண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸ்கேட் போர்டு, இது வந்து ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட் நினைக்கிறேன். அந்த இது அப்புறம் அந்த ஏகே ஸ்கின்னு டைமண்டில் ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட் நினைக்கிறேன். அடப்பாவே டாப் அப் ஈவெண்ட்டு, ஒரு டைமண்ட் டாப் அப்புக்கா? அரே பாய்ஸாப், ஒரு டைமண்ட் டாப் அப்புக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு வேறு லெவல் கைஸ். ஒரு ஸ்டோனு 500 டைமண்ட், 800 டைமண்டுக்கு ஒரு ஸ்டோனா? வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஓ இங்கேயே நம்ம வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி இங்கேயே இருக்குது. இது தொப்பி வாங்கினா அந்த இது இந்த அமௌண்ட் என்னது? அறையா என்னடா அமௌண்ட், இப்படி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அமௌண்ட்டை? இந்த அமௌண்ட் இல்லை, இந்த ஈவெண்ட்டெல்லாம் இது முடியலன்னு நினைக்கிறேன். காசை பிடுங்க எல்லாத்தையும் இங்கே வச்சு இங்கே ஹோசலில் கொடுக்க மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வெள்ளை கொண்டை இதுவும் ஒரு வேற லெவல். மேக்டன் ஸ்கின்னு வேறு லெவல் கைஸ். இது ஏதோ ஈவெண்ட் முடித்தா கிடைக்குன்னு சொல்கிறேன். அது என்னென்னு தெரியல.
ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ணால் ஒரு கேரட் அங்கே நமக்கு என்ன 500 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பண்டில் டோக்கனு இதோ லாகின் பண்ணால் 550 மேஜிக் இது கொடுக்குறான். ஓ இதான் அந்த இதுவா? ஏதோ ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு அந்த இதனால் இதை கொடுக்குறான். அடப்பாவி குப்பிட்ஸ் கார் ஃப்ரீயா? சரி இங்கே தான் கன் ஸ்கின் பவர் இல்லை. 200 இது கொடுக்குறான். இதை லாகின் பண்ண இல்லாமல் கொடுக்குறான். சரி விடு நியூஸ் பார்க்கலாம். ஏதோ ஈவெண்ட் போயிட்டுருக்கு கைஸ். நமக்கு ஏதோ பெரிய பெரிய ஈவெண்ட் போகிற மாதிரி இங்கேயும் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இங்கே எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுறதுக்கானு நினைக்கிறேன். இதான் சரி ஸ்டோரில் போயிட்டு இங்கே பண்டில் இதெல்லாம் கிரேட்ஸ் பார்ப்போம். ஆ இதான் அந்த இது கிரேட்டில் விட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இந்த கன் ஸ்கின்னு எல்லாம் வந்து கிரேட்லேயே இருக்குது. இந்த வெள்ளைக்கொண்ட கிரேட்டில் இருக்குது. அதெல்லாம் 30 டைமண்ட்ஸ் தான். பாருங்க அந்த எவால்யூஷன் ஸ்கின்னு இது இது பெட்டு ஏஞ்சலிக் பேண்டா இல்லை நார்மோக்க பேண்டு இதெல்லாம் ஒரு எவால்யூஷன் ஸ்கின்னு பெட்டு. அப்புறம் வந்து இது கேரக்டரு, இது வந்து லெட்ரு. இது என்ன பண்ணுது? ஒரு பண்டில் நியூ இதெல்லாம் ஓன். ஓகே ரெடியும் பார்ப்போம். மேஜிக் யூப் இது என்ன புது பண்டிலாக இருக்கியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நம்ம சர்வரில். பெப்சி விளம்பரம் இதெல்லாம் புது. ஏ இதெல்லாம் மேஜிக் எல்லாம் நல்லா இருக்கே அந்த பண்டில்லாம். இது என்ன மொக்கையாக இருக்குது. லேடி பண்டில் நல்லா இருக்கு. பரவாயில்ல இதெல்லாம் இருக்குது. முக்கியமான ஆர்டிக் ப்ளூ பண்ணல தான் பார்ப்போம். அதெல்லாம் இருக்காதே. அதான் இருக்கு பார்த்தீங்களா? ரீசன் சர்வரில் இது இருக்குது கைஸ். ஆர்டிக் ப்ளூ பண்ணல வேணா வந்துக்கோங்க. அது போக இந்த ஜோக்கர் காஸ்டியூம் வந்து இன்குபேட்டர்லேயும் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த மென்ஸ் காஸ்டியூம் இல்லை, இது வந்து உமன்ஸ் காஸ்டியூம். ஓகே இவ்வளோ தான் கைஸ். யாராவது அது வேணுன்னா பிரேசர் அப்டேட் பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.